வெல்கம் பேக் டு போன் ஸ்டீம்ஸ். நான் போனா இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் துடியலூர்ல இருக்க ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்தலாம். இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல துடியலூருக்கு முன்னாடி விஸ்வநாதபுரம் பஸ் ஸ்டாப் இருக்கு. அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்ம ரிலையன்ஸ் மார்ட் லொகேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ரிலையன்ஸ்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போட்டுக்காங்க, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இனி வரப்போகிறது எல்லாமே ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன், இன்கேஸ் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ விநாயகர் சதுர்த்திக்காக போட்ட ஆஃபர்ஸ் தான், பட் என்னால் சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா இன்றைக்கி தான் நானே போய் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். எனிவே ஈவினிங் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செவந்தி பூ பார்த்தீங்கன்னா கிலோ உங்களுக்கு 275 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இந்த மேரிகோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 ருபீஸ் கிலோ போட்டிருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் வாங்கினேன், பட் அதை தவிர உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபரில் போட்டிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு வேண்டிய அந்த அருகம்புல் இலை, அதை வாழை இலை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வாங்குவோம்ல, அதெல்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் மார்க்கெட் வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தில் போகணும்னு அவசியமே இல்லைங்க, இங்கேயே வாங்கிக்கலாம். பாருங்கள், வாழை இலை வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த ரெண்டு சைடு வாழை தோரணம்லாம் கட்டுவோம் இல்லையா, அதுக்கு கூட எல்லாமே ரெடியாகவே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் டோட்டலாக நீங்கள் இங்கே வந்தால் வாங்கிக்கலாம். எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான டாய் செக்ஷன் தான் பார்க்குறோம். ரேண்டமாக தான் நான் திங்ஸ் காமிச்சிருக்கேன், ஒன்று கொண்டு ரிலேட்டடாக இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் செட்டு தான், குழந்தைங்களுக்கான கிஃப்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கிஃப்ட்டில் வாங்கணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக பர்த்டே கிஃப்ட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 199 வருது, பட் நான் வந்து இதில் இருக்கிற ப்ரைஸ் சொல்கிறேன், இதை விட ரொம்ப கம்மியாக தான் வரும் நீங்கள் வந்து பில் பண்ணும் போது. இப்போ புதுசாக நிறைய இந்த மாதிரி கிஃப்ட் செட்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பென் செட் பார்த்திங்கன்னா வெறும் 59 ருபீஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் லேபிளில் இருக்க ப்ரைஸ் சொல்லிட்டுருக்கேன், எப்போவுமே லேபிளில் இருக்கிறத விட இங்கே கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பில் பண்ணும் போது. அடுத்தது இந்த ஸ்டேஷ்னரி பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 149 ருபீஸ் வருது. கண்டிப்பாக இது 149 இருக்காதுங்க, அது கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு கம்மியாகும் பில்லிங்கில். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக் தான், ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். குட்டி குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பேக் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 399 வரும். நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு 399 வராது, இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் செட்டுங்க. இதில் உங்களுக்கு புக்கு, கலர் பென், அப்புறம் இரேசர், அது மாதிரி அப்புறம் பென்சில்ஸ், ஏதோ சம் மெக்கானிக்கல் பென்சில்ஸ்னு போட்டிருந்தது, அது என்னென்னு எனக்கு தெரியல, பட் நிறைய சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய கிட்டுங்க. இது 149 மட்டும்தான். 149 நிஜமாக சான்ஸே இல்லை அப்படி தான் சொல்வேன். ட்ராயிங் புக்ஸ்லாம் கூட உள்ளே இருந்துச்சு. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்னூக்கர்ஸ் மாதிரி ஒரு கேம் தாங்க, இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம பர்த்டே கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேமும் கூட. இது பார்த்தீங்கன்னா 499 வந்து இதில் போட்டிருக்கு, பட் கண்டிப்பாக 499 அவங்க இது பண்ண மாட்டாங்க, ப்ரைஸ் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் இருக்கும். இதில் இருக்கிற ப்ரைஸை நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், அவங்க இன்னும் டேக் ஒட்டலை. இவங்களோட ப்ரைஸ் டேக் போடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரேட் சொல்லிட்டேன், பட் கண்டிப்பாக பில்லிங்கில் கம்மியாகும். அடுத்து நம்ம பார்க்குறது அழகான பிளாஸ்டிக்கில், ஐ மீன் ஃபைபரில் இருக்க டிஃபன் பாக்ஸ் தான் பார்க்குறோம். எல்லாமே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரையான ஐட்டம்ஸ் நீங்கள் எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம் தாராளமாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சு கொடுத்து நீங்கள் வந்து அதுக்கு சைடு டிஷ்ஷாக ஒரு சாஸ் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன்ல போட்டிருக்காங்க. 189 தான் ருபீஸ், 189 பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்காங்க. கலர் கலராக நிறைய இருந்துச்சுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேற பேட்டர்ன்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிவிஷனாக இருக்கு. ஸோ ஒரு சைடு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வேற ஸ்நாக் வச்சு கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான், இது ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல பெரிய பாக்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240 போட்டிருந்தது, கண்டிப்பாக இது 240 இருக்காதுங்க, இதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு பில்லிங்கில் இருக்கும். இது எல்லாமே நான் ப்ரைஸ் டேக் ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் எடுத்த இது, அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் புதுசாக வந்தது. அடுத்தது இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக, செம்ம சூப்பராக குட்டியாக இருந்தது, நல்ல காம்பாக்டாக நம்ம ஹேண்ட் பேக்கில் எல்லாம் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாட்டில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இதிலே நிறைய கலர்ஸும் இருக்கும், அதுவும் கட்டுற இப்படி தான் பாருங்கள். நம்ம குடிக்கும் போது மேலே அந்த லிட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கணும், தண்ணி ஃபீல் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த கேப்பவே டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாட்டில் ரொம்ப காம்பாக்டாக இருந்ததுனால எடுத்து காட்டினா அழகாக இருந்துச்சு. அடுத்து இதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பாட்டில் கூட காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இதுதான் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 129 மட்டும்தான். ஆல்மோஸ்ட் ஒரு டைரி மாதிரி இருக்கும், ஒரு லூப் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ரோப் மாதிரி கட்டி வண்டியிலலாம் போகும்போது, டூ வீலரில் போகும்போது நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல காம்பாக்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. அடுத்தது இந்த சாஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 40 ருபீஸ் மட்டும்தான் வரும், சாரி 49 ருபீஸ் வரும். அடுத்தது இந்த குட்டி குட்டியாக பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6 பீசஸ் உங்களுக்கு 99 ருபீஸ் தாங்க வரும், அதுவும் லிட்டோடவே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெச் பென் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் மட்டும்தாங்க, நார்மல் ஸ்கெச் பென், நார்மல் சைஸ் தான் இது, 35 ருபீஸ் மட்டும்தான்.
குழந்தைங்களுக்கு இது கிஃப்டா கூட நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹாட் கேசஸ்ல 3 பீஸ் செட் பார்க்க போறோம். 8999 மட்டும் தான். அழகா ஹேண்டிலோட சூப்பரா இருந்துச்சு. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கான ஸ்டடி டேபிள்ங்க, எல்லா பக்கமும் எல்லா ப்ரொவிஷனும் வச்ச மாதிரி அழகா. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் கப், வாட்டர் கப்லாம் இதுல வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். மேல வந்து பென் எல்லாம் உங்களுக்கு வச்சுக்கலாம். அந்த சைடும் புக்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஹைட்டுக்காக இந்த காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு ஹைட் இருக்கு. கீழே நம்ம ஃப்ளோர்ல உட்காந்து நம்ம அழகா அப்படி வச்சு எழுதிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 399 மட்டும் தான். இது கூட ஒரு கிஃப்டா வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் யூட்டென்சில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாத்துக்குமே எங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க. அதில் சில பீசஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹானஸ்டாகவே ரிவ்யூ கொடுத்துருக்கேன். சிலது நான் யூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் தான், குட்டி கடாய்ங்க. 139 ருபீஸ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிச்சு. பெருசாக ரொம்ப ஹெவியாக இல்லை, ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் பேன் தாங்க, 299. இதோட இந்த சாஸ் பேன் ஆக்சுவலாக வெயிட் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹெவியாக அப்படியெல்லாம் இல்லை. பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பால் பாத்திரம் ஆக்சுவலாக இது. அடுத்தது இந்த கடாய் சூப்பராக இருந்ததுங்க. 395 செம்ம ஹெவியான ஒரு கடாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுல்லாகவே. ஸோ இண்டக்ஷனில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, 479. இதுவும் சூப்பராக இருந்தது. அடுத்தது கொஞ்சம் நான் ஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ப்ரைஸ் நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் கூட பண்ண வேணாம், நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குங்க. பிஜான், அப்புறம் ப்ரெஸ்டீஜ், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வச்சுருக்காங்க. எல்லாமே பேன்ஸ் அண்ட் நிறைய தோசை தவா பேன்ஸ், குட்டி சாஸ் பேன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது 50% ஆஃப் ஆன சில யூட்டென்சில்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஒரு நான் ஸ்டிக் பேன் தாங்க, நான் ஸ்டிக் பால் தாங்க. இது பார்த்தீங்கன்னா 425 வருது. பட் இவங்க கொடுக்குறது 213 கொடுக்குறாங்க. 50% ஆஃபில் 213 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உடன் ஸ்பேட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நான் ஸ்டிக் அப்படிங்கிறதுனால. பட் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருந்தது. அந்த ஆனால் அந்த கோட்டிங் வந்து நீங்கள் போகாமல் பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த டின்னர் செட்டு தாங்க. இது டின்னர் செட்டில் பிரேக்ஃபாஸ்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிளேட், ஒரு ஸ்பூன், சின்ன பவுல் சேர்த்து உங்களுக்கு 149 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும். இது நம்ம வந்து பெருசாலாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. 149 அவ்வளோதான் கொடுப்பாங்க இல்லையா, அதனால. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா குட்டி மினி இட்லி பேன், 48 ருபீஸ் மட்டும்தான். ஸோ உங்கள் குழந்தைங்க மினி இட்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னா 48 தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்மகிட்ட நிறைய பாத்திரம் இருக்கும். பட் அதுக்கான லிட்ஸ் எல்லாம் நிறைய கண்டிப்பாக இருக்காது இல்லையா. அதுக்கான லிட்ஸுங்க நீங்கள் லிட்ஸை தனியாக வாங்கிக்கலாம். 50% ஆஃபில் கொடுக்குறாங்க. 225 வந்து உங்களுக்கு 63 கொடுக்குறாங்க. ஸோ ஃபுட்பால் கூட ஆஃபரில் இருந்ததுங்க. 599 இருக்கிறது, இவங்க 249 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம சில பூஜை ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விளக்கு. கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப க்யூட்டான ஒரு கிளாஸ் விளக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா 899 வரும். பட் இவங்க 599 கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கிளாஸ் வச்சு மேலே லிட் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் இது வந்து இதுதான் வரும், நம்ம அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 599 மட்டும்தான். இதே இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 499. பட் இவங்க கொடுக்குறது 299 கொடுக்குறாங்க. ஸோ அதுதாங்க இது சின்ன சைஸு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தூபக்கரணின்னு சொல்லுவாங்களா, அதுங்க செம்ம ஹெவியாக செம்ம சூப்பரான ஒரு தூபக்கரணிங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499. பட் இவங்க கொடுக்குறது 799 கொடுக்குறாங்க. செம்ம ஹெவியாக இருக்குது. நீங்கள் மேலே இருக்க லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுட்டு மேலே அந்த லிட்டை திருப்பி வச்சுக்கலாம். அழகாக அந்த ஓட்ட வழியாக உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு புகை வரும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஹெவியாக இருந்தது. அடுத்தது இந்த விளக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். 175 உள்ளது, 135 கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டியாக அழகான விளக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி தாங்க இருக்கும் விளக்கு. உள்ளே நீங்கள் விளக்கு இந்த மாதிரி ஆயில் போட்டு திரி போட்டு மேலே அப்படி கவர் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி செம சூப்பராக இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த கிறிஸ்டல் விளக்கு தாங்க பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி அழகாக மேலே லிட்டோட உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கோட இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 330 வரும். பட் இவங்க கொடுக்குறது 259 கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் ஒரு கிஃப்ட் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருந்தது. அடுத்தது இந்த சொம்பில் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வைப்பாங்கள்ல, அந்த காப்பர் சொம்பு தான். இது பார்த்தீங்கன்னா 225 இருக்கிறது, 175 கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த குட்டி விளக்கு தாங்க. இது நிறைய பேர் வீட்டில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 80 உள்ளது, 65 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த பெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 இருக்குது, 95 கொடுக்குறாங்க. ஒரு மீடியம் சைஸ் பெல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம டெக்கரேஷனுக்காக கேண்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதாங்க இது. 15 கேண்டில்ஸ் உங்களுக்கு 99 கொடுக்குறாங்க. பட் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 வருது. ஸோ மொத்தம் 15 பீசஸ் இருந்துச்சு.
ஸோ நெக்ஸ்ட் ஊதுபத்தி ஸ்டாண்டுங்க. இது வந்தீங்கன்னா அடியில் ஒரு பேஸ் இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே கேப்பையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஊதுபத்தி உள்ளே நீங்கள் வச்சுட்டு அப்படியே அழகாக வச்சிட்டிங்கன்னா புகை வந்து அந்த ஹோல்ஸ் வெளியே வெளியே வரும் பாருங்க. இப்படி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 55 தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெப்சோடென்ட் வந்து உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 rupees உங்களுக்கு சேவிங்க. இது வந்து பெரிய பேக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது காலா பிராண்டில் இருக்குது கிச்சன் டவல்ஸ் பார்க்குறோம். மொத்தம் 4 pieces ஒரு பேக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வாஷ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ட்ரையும் ஆகிடும், அதே மாதிரி சீக்கிரமாக அப்சார்பும் ஆகும். காலா பிராண்ட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நிறைய பிஸ்கெட்ஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்காங்க, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது போர்போன் பிஸ்கெட் தாங்க. இது பார்த்தீங்கன்னா 100 rupees இருக்கிறது உங்களுக்கு 93 rupeesக்கு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரி சாய்ஸில் 75 rupees ஓடுது உங்களுக்கு 60 rupeesக்கு வருது. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக டயபெட்டிக் இருந்தால் கூட இது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்கெட்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா 5 grain டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 உள்ளது 60 rupeesக்கு கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம சில ஃபேமிலி பேக்ஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபேமிலி பேக்கில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப்க்கு உங்களுக்கு வந்து மில்லட் பிஸ்கெட்ஸ் தாங்க பார்க்குறோம் டைஜஸ்டிவில். இது பார்த்தீங்கன்னா 50% ஆஃபில் 300-150 கொடுக்குறாங்க. அடுத்து அது பக்கத்தில் அந்த பிங்க் கலர் தெரியுதுயா, அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 240 வருது, 120 கொடுக்குறாங்க. அது அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது 180 பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம மேரி பார்லியில் மேரி பிஸ்கெட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 200 இருக்குது, 50% ஆஃபில் 100 கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம மில்க் பிக்கீஸ் பார்க்கலாம். மில்க் பிக்கீஸும் பார்த்தீங்கன்னா பார்லியோட தான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுக்குறாங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 100 rupees, பட் நீங்கள் வந்து பை ஒன் கெட் ஒன்னாக வாங்கிக்கலாம். நிறைய பேருக்கு மில்க் பிக்கீஸ் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பத்தாஞ்சலியோட பிஸ்கெட்ஸுங்க, மில்க் பிஸ்கெட் தான். இதுவும் 99 rupeesக்கு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் எக்கச்சக்கமான பிஸ்கெட்ஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு பிஸ்கெட்டாக தான் இருக்கும். பிளாக் போர்போன் அப்புறம் போர்போன் நார்மலாகவே எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிஸ்கெட்ஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் போட்டுட்ருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா 160, 150 இது எல்லாமே பை ஒன் கெட் ஒனில் போட்டுட்ருக்காங்க. யூனிபிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் அதில் போட்டுட்ருக்காங்க. யூனிபிக்லேயே உங்களுக்கு கேஷ்யூ பாதாம் இதில் இந்த ஆரஞ்சு கலர்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ பாதாமோட தான். இதெல்லாம் 150 உங்களுக்கு பை ஒன் கெட் ஒனில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம சில ஜூஸஸ்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸில் உங்களுக்கு பி நேச்சுரல் கம்பெனியோடது 130 rupeesில் உங்களுக்கு இருக்குது. அது வந்து நீங்கள் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கிக்கலாம். அடுத்தது ட்ராபிகனா பார்த்தீங்கன்னா 125 90 rupeesக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிங்கிள் ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் கூட நிறைய இருந்தது, பட் நான் காட்டினது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, ஆஃபர் நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு போட்டிருக்காங்க. ஆஃபர் வந்து உங்களுக்கு எப்போவுமே இதே ஆஃபர்ஸ் இருக்காது, கண்டிப்பாக மாறிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. Thanks for watching. See you next video. Bye bye.